இருக்குது. அம்பாள் ஆட்டோவில் தாங்க இருக்கும். இந்த காரை பற்றி தான் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம், தொடர்ந்து பாருங்கள். Hi viewers, welcome to WFT vlog. I'm Sambat and Sivakannan. எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல. கோயம்புத்தூர் பக்கத்துல SNR கிட்ட ஏதோ NEXA ஷோரூம்ல தான் இருக்கறோம். இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மள வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து புதுசா ஒரு கார் வந்து லான்ச் பண்ண போறாங்களாம். இன்னைக்கு அதோட வீடியோ தான் முழுசா பார்க்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். No more red light, no way I'm coming back home. Long dirt road all on my own. I'ma be the greatest, write my name in the stone. Write my name in the stone. அதாவது என்னன்னா காரை பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. குத்து உலகு நம்ம ஏற்றிட்டோம். இனி அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் சம்பதுக்கான்? அது காரை பற்றி சேஃப்டி மெஷர்மெண்ட்டை சொல்ல போகிறாங்க, காரை பற்றி டீட்டெயில் சொல்ல போகிறாங்க. ஆமாம், எவ்வளோ நேரம் எங்களால் பேச முடியுதுல, தொடர்ந்து பாருங்கள். கோயம்புத்தூர் பீளமேடு அம்பாள் ஆட்டோவில் தாங்க இருக்கும். இந்த காரை பற்றி தான் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம், தொடர்ந்து பாருங்கள். ஃபுல் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டில் வந்து 6 ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ் வித் இபிடி, டியூவல் ஏர் பேக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9-inch டச் இன்ஃபோடெயின்மெண்ட்டு, ஹெட் அப் டிஸ்பிளே, ஸோ சைடு அலை வீல்ஸ்னுடைய ஸ்டைல்ஸு, ஃப்ரண்ட் ப்ரொஜெக்டர் லேம்ப்பு, எல்இடி டியூர் லைட்ஸு, எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இது போகலாம் உங்களுக்கு வந்து என்னென்னா எக்ஸ்ட்ராவாக சுசுக்கி கனெக்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சுசுக்கி கனெக்ட்டுங்கிறது நம்ம வெஹிக்கிளினுடைய இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா நம்ம வெஹிக்கிள் எங்கே போயிட்டுருக்கு, எவ்வளோ தூரம், அதாவது நம்ம சப்போஸ் டிரைவர் கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வெஹிக்கிள் மானிட்டரிங் சிஸ்டம் பண்ணிக்கலாம். வீட்டில் உட்காந்துட்டு நம்மளுடைய மொபைலில் வந்து ஆஸ் அ வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட், சுசுக்கி கனெக்டான ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இஎஸ்பின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெஹிக்கிள் வந்து என்ன ஸ்பீடில் போய் ஓவர் டர்ன், அதாவது வந்து ரைட் திருப்பினீங்களும் லெஃப்ட் திருப்பினீங்களும் பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து 4 வீலுக்கு தேவையான பிரேக்கிங் எஃபிஷியன்சி அதுவே கம்ப்ளீட்டாக அதுவே கொடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹில்ஸில் போய் நின்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஸோ சப்போஸ் பிரேக்லேருந்து கிளச்சு ஆட்டோமேட்டிக்கலாக பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் 2-3 செகண்ட்ஸுக்கு வெஹிக்கிள் வந்து ரோல் பேக் ஆகாது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து வியூ கேமராஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க சார். ஸோ வெஹிக்கிளுடைய சைடு வியூஸு, ஃப்ரண்ட் வியூஸு, மொத்தம் 4 கேமராஸ் இருக்குது சார். 360 வியூ கேமரான்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கனால இந்த மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதில் வேணுமோ உங்களுக்கு என்ன ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கலாம். சப்போஸ் ஒரு இடத்துல போய் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் லெஃப்ட் சைடில் ஏதாவது ட்ரைனேஜ் இருக்குது, ஸோ கல் இருக்குன்னா கூட நம்ம விசிபிளாக 4 இது வந்து ஆக்சுவலாக இந்த நியூ பலினோட இது லான்ச் பண்ணியிருக்காங்க சார். ரெண்டாவது மூணாவது விஷயம் உங்களுக்கு என்னென்ன கேட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு இந்த இஎஸ்பி சிஸ்டம்னு சொல்லி சொன்னால் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இதனுடைய ஸ்விட்சஸ் வந்து இதுலேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம், வேணும் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்ட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க சார். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது வந்து முதல் இருந்தது வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு சார், இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டியூவல் டோன் ஃபினிஷிங்கில் ஹெட் அப் டிஸ்பிளேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்ஸ் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா ரேஷியோ முதல் கொண்டு எல்லாமே இது இந்த ஹெட் அப் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைட் இந்த சென்டர் மிரர் இருக்கு இல்லைங்களா, ஸோ நைட் டைமில் எந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணாலும் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் லைட் ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்ணுக்கு ரெஃப்ளெக்ஷன் வராது. இது சிட்டி டிரைவிங்க்கு 18-20, லாங்குக்கு 21-23 வரைக்கும் கிடைக்குது சார். ஆஸ் அ ரெக்கமெண்ட் 23 சொல்கிறாங்க, பட் இது வந்து கிடைக்குது சார். ஆக்சுவலாக 18-20 இஸ் அ நார்மல் மைலேஜ். ஸோ ரியர் சீட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இதை
ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதை வந்து ரியலி வந்து 60-40 ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதையும் ஃபோல்டு பண்ணிக்கலாம், அதையும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸ் வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு. இதை ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் லக்கேஜஸ் உள்ள இன்பில்ட் பண்ணலாங்க உங்களுக்கு. ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான், இதில் மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குங்க. மேனுவலில் 4 வெர்ஷன் வருது, ஆட்டோமேட்டிக்கில் 3 வெர்ஷன் வருது சார். உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, பாருங்கள் ஃபுல் ஃப்ரீயாக இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ராயல் லுக்கே இருக்குங்க. இந்த மானிட்டரை பார்த்தீங்கன்னாவே வேறு லெவலில் இருக்கும். இனி லேப்டாப் அந்த மாதிரி இருக்குதுங்க, அதில் 360 கேமரா வியூ, அது இதுலேயும் தெரியுது கண்ணாடியும் தெரியுது. பார்க்கிங் டைமில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா 360 ஒரு துளியூட்டு கூட கேப் எவ்வளோ இருக்குது, அலார்ட்டு கேமரா வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது. காரில் இருக்கும்போது வந்து ஒரு கம்ஃபர்டபுளு, ரெண்டாவது விஷயம் அதில் உள்ள சேஃப்டி, மூணாவது விஷயம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற ரொம்ப சேஃப்டியாக தானே முக்கியமான விஷயம். எல்லாமே வந்து இதுக்குள்ளே கவர் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா தான் அவங்க சொல்லும்போது ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த மானிட்டரை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சார் சம்பதுக்கான ஒரு கார் புக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததா என்ன அப்படின்னா கேக் கட்டிங். சம்பதுக்கான கேக் கட் பண்ண போறாரு, பெத்த பீஸா கிடைக்குமான்னு மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ண போறோம். பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம் ரொம்ப நன்றி. என்னென்னா நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே நிறைய லைஃப்பில் வந்து சில தருணங்கள் வந்து மறக்க முடியாதுன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த தருணத்தை நாங்கள் நினைக்கிறோம். முதல்ல காரு அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கனவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கனவு தாண்டி தான் நாங்களும் வந்திருக்கோம். இங்கே நிறைய பேர் அதை கடந்து வந்திருப்பாங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி. இன்னும் போக போக நிறைய விஷயம் இருக்கும். ஆமாம், நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அம்பால் ஆட்டோ, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது கரெக்டாக சொல்லியிருங்க சம்பத்துக்கான. இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அம்பால் ஆட்டோஸ் எஸ்என்ஆர் பக்கத்தில் இருக்குது, நெக்ஸா ஷோரூம். நீங்கள் வந்தீங்கன்னாவே தெரியும். கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 24-25 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க வந்து அடுத்தடுத்த யூனிட் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால பலினோ பத்தி தெளிவா நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு மேலே இதை பற்றி எதாவது டவுட்டு எதாவது என்கொயரிலாம் பார்த்தீங்களா சாரை காண்டாக்ட் பண்ணலாம் சார். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. எங்கள் ஹாட்லைன் நம்பர் 8870-661-666. ஸோ நம்ம அம்பா ஷோரூமில் வந்து டைரெக்டாக விசாரிக்கலாம், எங்கே வரலாம்? நீங்கள் இந்த நான் கொடுத்துருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை அம்பாலோட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, www.ambalauto.com. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு சாட்பாட் இருக்குது, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாம். எங்கள் கூட எந்த ஊர்லேருந்து வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் எங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். அண்ட் உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரியிலேருந்து டெஸ்ட் டிரைவ் எல்லாமே நாங்கள் அசிஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு மாருதி சுசுக்கி அம்பால் ஆட்டோக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே சார், இப்போ இந்த அம்பால் ஆட்டோ ஷோரூம் எந்த இடத்துல இருக்குது? இப்போ அம்பால் ஆட்டோ ஷோரூம் நம்ம கோயம்புத்தூரில் வந்து அவினாச்சி ரோட்டில் இருக்குது. நான் ஈரோட்டில் வந்து பெருந்தரை ரோட்டில் இருக்குது. நமக்கு ரெண்டு நெக்ஸா ஷோரூம்ஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து நமக்கு ஒர்க் ஷாப்ஸ் 35 ஒர்க் ஷாப் இருக்குது அக்ராஸ் தமிழ்நாடுவில். அண்ட் ஷோரூம்ஸ் ஒரு 30 ஷோரூம் இருக்குது. லைக்வைஸ் எங்களுக்கு ஒரு டிரைவிங் ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. அண்ட் ட்ரூ வால்யூ யூஸ் கார் பையிங் அண்ட் செல்லிங் வந்து 2 ஷோரூம் இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து நாங்கள் வந்து 6 டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில். நீலகிரி டிஸ்ட்ரிக், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் அண்ட் திருப்பூர்லேயும் நம்ம சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த 6 டிஸ்ட்ரிக்ட் என்டையர் கொங்கு பெல்ட்டில் உங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக அம்பால் ஆட்டோ வெப்சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணலாம். எங்கள் நம்பர் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், 8870-661-666. இந்த நம்பருக்கு நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். அவ்வளோதாங்க. பலினோவை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை டைரெக்டாக ஷோரூமுக்கு விசிட் பண்ணுங்கள், இல்லை வெப்சைட் பாருங்கள். உங்களுக்கு இந்த பலினோவை பற்றி டீட்டெயிலாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.
காரை பற்றி முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ரொம்பவே சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த காரை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய விதமான டவுட் இருக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்குது. அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.